பிள்ளை என்ன கையில் விழுந்து கொண்டு நீங்களும் சாப்பிடுங்க, நான் போனேன். ரெண்டு கையை ரெண்டு பேரும் குடியும் ரெண்டு கையை உப்படி பிடிக்கும் உப்படி கமக்கட்டுக்க வச்சு கொண்டு ரெண்டு பக்கத்தாலும் கடக்குறேன்டா உப்படி கையை காட்டுறேன். என்ன சாப்பிட்டீங்க பகல் ரெண்டு பேரும்? இலக்கஞ்சி குடிச்சது. பிடிக்குமா இலக்கஞ்சி குடிச்சது? அது அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. புள்ளியில பார்க்க போறோண்டு போட்டு அவன் ட்ரெயினுக்கு போட கொண்டு போட்டேன். ரெண்டு புள்ளியில பிடிச்சு கொண்டு காசு போறான். நேற்றைக்கும் ஆஸ்பத்திரி அல்லவே தேக்க செல்லும். ஏன் ஆபரேஷன் செய்யட்டா? எனக்கு கோச்சிலேயே நீதி கிடைக்குது இல்லையாடா? எனக்கு காட்டு வளர்ப்பாரு. சோத்து பானை இல்லை, அதுல கொண்டு சோத்து பானை உண்ட வேண்டினா, அடுப்பி உண்ட வேண்டினா, புளக்கு மாறி உண்ட வேண்டினா, மிச்சத்துக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேண்டிக்கிட்டு வந்தேன். பிள்ளையவள் விட்ட நீங்க பேத்திய கூட்டி கொண்டு போய் உண்டு பேரனை கடந்த போட்டுனோம். பேருன கடத்த போவோம். நான் என்ன புள்ளியில காணின்னு போட்டு என்ற மக்களை வச்சு மயிலங்காட்டுக்கு பிடிச்சி போட்டேன். ஏன்னா தங்கள்ட்ட படிக்காசு வேண்ட போற மாட்டேன். என்ற புள்ளியில கொலை செய்யறது காண இருக்க மாட்டேன். என்ற புள்ளியில நான் லோயர் ஆக்கணும் படிப்புக்கோடும். அவள் என்ற புள்ளியில தன்னை மாதிரி கெடுத்து போடுவோம். நான் என்ற புள்ளியில அவளுக்கு தாய்க்கும் கொடுக்க மாட்டேன், சவப்பனுக்கும் கொடுக்க மாட்டேன். ஓட்டை விட்டு இல்லை நின்று நான் படிப்பிக்கணும் லட்சியத்தோட படிப்பிக்கிறேன். எந்த பேர மக்கள் கையெழுத்து வச்சாலும் இங்கிலீஷ் சலாதங்கம் வைக்கும். அந்த மூலையில அந்த மெத்தையில ஒரு கொஞ்சம் இடத்த ஒளிஞ்சி இருந்து வச்சுட்டால போதும். பிள்ளைகள் பாவம் தானுங்க. ஒரு கோல் வந்து வந்துட்டேங்களுக்கு நாங்க இன்னைக்கு சாப்பிடவே இல்லாண்டு, அதனாலதான் சாப்பாடு கடை நினைக்கிறேன். சாப்பாட்டை வாங்கிக்கொண்டு நேரடியாக அந்த வீட்டுக்கு போவோம். அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே அதுக்கு பிறகு கலைப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபா. இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாகத்தில் நிற்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாப்பிடலன்னு ஒரு கோல். அந்த வீட்டை தான் வந்திருக்கிறோம். வாங்க நேரடியாக அங்கேயே போய் கலைப்போம். அம்மா வணக்கம். வணக்கம். இருப்ப இருப்பா. இதான் உங்களை வீடா? ஆறா கொட்டணும் ஒளிம்பி இருப்பா. மழை பெய்ய புடி ஒழும்பேக வலிச்சு வலிச்சு கொண்டு போவோம். வழியில அந்த மூலையில அந்த மெத்தையில ஒரு கொஞ்சம் இடத்த ஒழும்பி இருந்து வச்சுட்டால போதும். புள்ளியல் பாவம் தானுங்க. மூண்டு பேருமா இல்லடா வச்சுட்டால போத்து கொண்டு ஒளிம்பி முட்டாக்கு போட்டுக்கொண்டு இருப்ப முடியாது. எல்லாம் அவளா ஒழுக்கடா எங்கிட்ட வீட்டை அந்த மழை நீங்க நண்டைக்கு ஆசைப்படனாலும் எல்லாம் நீங்க மழை வெய்யக்க வந்திருக்கணும். மழை வெய்யக்க வந்தாதான் என் நிலப்பாடு எல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லி அவளா துன்பத்துல இருக்கிறனுங்க. ஏ மேல ஓடலாம் நல்லா தானே இருக்கு. இல்ல இல்ல அதுங்கோ 2005 நிறுவனம் தந்த செல்லம். நிறுவனம் தந்தது நிறுவனம்னா இந்த அரசாங்கம் தந்தது 2005 அதாவது அப்போவே 12 ரூபா ஓட்டு பண்ணி போடுறாங்க கஷ்டத்துல. அது முழுது கட்டை எல்லாம் உடைஞ்சதுங்க. கட்டை உடைஞ்சது அப்போ அந்த மரமே உக்கினா பிறகுதான் அந்த ஓடே வேண்டி போட்டு நாங்கள் 2,50,000 பத்தாதானுங்க அந்த ஓடைய வேண்டி போட்டு நாங்கள். அப்போ அது மரங்கள் எல்லாம் முக்கி போச்சு தானே. அப்போ உக்கினதுல அந்த ஓடுகள் வந்து இந்த சேம சேம பெறாமைக்கு ஒழுப்பு ஒழுப்பு வெள்ளம்மா விரும்புங்க. வெள்ளம்மா இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வரும். அப்படி ஃபுல்லா தண்ணி இங்கோ ஃபுல்லா தண்ணி இங்கோ சொல்லும் நம்புறீங்களோ இதை பார்க்கல. இப்படியே வெள்ளம் வெறுமுங்க. படி மட்டும் வெள்ளம் வெறுமுங்கோ. அங்க ரோட்டு வழியை முயற்சி விட்டுலாம் இல்லை செல்லம். குணரும் நுறைஞ்சிடும். குணரும் நுறைஞ்சிடும். குணரும் நுறைஞ்சி இஞ்ச வெறுமடா. இஞ்ச வரும் வீட்டுக்க ஏறையில ஒரு நாள் வீட்டுக்கு ஏறையில மேலால கொட்டும். மேலால கொட்டும். அப்படியே நாங்க துன்பப்பட்டு இருக்கிறோம் சொல்ல ஏசிட்ட போனேன் அங்க போனோம் மிஞ்ச போனோம். அந்த
எனக்கு சொல்லவே கவலை கிடக்கு. சொல்லும் அந்த கிணத்தை ஒரு கத்தி விதி தாங்க புறவெள்ளம் போது புள்ளியல் குளிக்கிறது தானே அதெல்லாம் கிருமியல் தானே. சரி போருங்க. அப்ப உங்களுக்கு கதை என்னன்னா அவங்களோட பேர் என்னம்மா? மல்லிகாதேவி. இப்ப நீங்க யார் யார் இருக்கிறீங்க வீட்டு? நானும் சண்டு பேர புள்ளியலும் இருக்கிறோம். மகனும் இஞ்சியதான் இருப்பர், இஞ்சியம் இருப்பர், அங்கையும் போவருங்கோ. மகன் என்ன செய்யறார்? அவரு உங்க மரங்களை தரைக்கிறது கூறியில. அவனை பார்த்தாலே நீங்க கவலைப்படுவீங்க. 44 வயசுல கிழவன் என்னடா செல்லும். சரி, இப்ப அவர் என்ன செய்யறார்? அவருக்கு கொஞ்சம் அது இருக்கு. அல்வாயில், அல்வாயு முத்து மரியம்மன் கோயில் அடியில் அங்கே இருக்குதுங்க. அங்கேயும் போவார், இஞ்சியம் வருவார். அவன் மிச்சம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நின்றுட்டு போவான். அப்ப உங்களை வேற யார் உதவி செய்யறது? எனக்கு ஒரு தரம் இல்லைங்க. ரெண்டு பேரும் யாரு? இவே ரெண்டு பேரும் என்ற மூத்த மகளைங்க. மூத்த மகளுங்க? அவ தான் நீ விட்டுட்டு போய் வேற கல்யாணம் கட்டி இருக்கிறான். தவப்பன் விட்டுட்டு போடுதுங்க 18 ஆண்டு செல்லும். அப்போ இவா இவா விட்டுட்டு போவான், அவரு விட்டுட்டு போ, உவாம் விட்டுட்டு போட்டா, உவா விட்டுட்டு போய் ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிறா. வேறு ஒருத்தனுக்கு 75 வயசுக்குள்ளவன் கட்டி வந்து அவரு கட்டி அங்க பிள்ளை இருக்கும். அதை பற்றி எனக்கு தெரியாது. அவங்க அவருக்கு கோடிச்சில வழக்கு வச்சேன் செல்லம். கோடிச்சில எனக்கு கோடிச்சிலேயே நீ கிடைக்குது இல்லையாடா? எனக்கு கோடிச்சில காட்டு வளர் பாருங்க. நானும் புலவத்துல போறது பிள்ளைகளுக்கு என்னாலும் வேண்டி கொண்டு வருவா மட்டும் போறது செல்லம். நீதிமன்றத்துல எனக்கு நீதி கிடைக்குது இல்ல. இங்க பாருங்க, சின்ன வழக்கு நடக்கிறேன் துண்டுங்க. வழக்கு 16 ஆண்டு தீந்ததுங்க. வாரம் இல்லைங்க, புடி விடாந்து போடணும் உங்க குடிக்கணும் இல்லைங்க. அவன் கோட்ஸ் பிள்ளைகளுக்கு காசு கட்டுறான் இல்லைங்க. கோட்ஸால காசு கட்ட சொல்லிருக்கா பிள்ளைகளுக்கு? ஓ, அவன் கட்டுறான் இல்ல. 6 மாசம் தந்தவன் 2002 வச்சிருக்கு. 9 மாசம் அப்ப அவங்க 6 மாசம் தந்தவனுக்கு அதுக்கு தாரான் இல்லைங்க. அந்த காசு லோயர் காசுக்கு பொய் சொல்ற ஒரு சில லோயர் இருக்கு மட்டும் நீதிமன்றத்துல நீதியே கிடைக்காது செல்லம். நீதியே கிடைக்காது. மூன்று முறை ரெண்டு பேரமங்களையும் கூட்டிக் கொண்டு போனார். அவன் பெறவும் இல்லை. இப்ப இவங்களை நீங்க தான் வச்சு பாக்கலாம். நீங்க வேலையை போறீங்களா? நான் வேலை விட்டுட்டேன். சாப்பாட்டுக்கு எல்லாம் என்ன செய்வீங்க? சாப்பாட்டுக்கு எனக்கு இந்த கூட்டால இந்த தேத பெண் இல்லாத புள்ளியில வளர்க்கறது. அந்த வளர்க்கறவங்க ஒரு பிள்ளைக்கு 5000 ரூபாய் 3 மாதத்து கொடுக்க தாரவேன். அப்ப அதே மார்கழிக்கு முன்னமும் கொஞ்சம் தெரியல. ஒரு தையும் மாசையும் தந்தவன் 10,000 தாங்களெல்லாம் இருந்து. அப்புறம் 3 மாசம் மாதிரி தெரியல. அப்ப நான் அவ போடுறவா ராசர் வேற ஒரு ஆள் தான் வந்திருக்கு. அப்ப அந்த எனக்கு முன்னுக்கு உதவி செய்தவா கேட்டேன். ஏனம்மா நீங்கள் இந்த கஷ்டமா இருக்குது, அந்த காசு போடுற இல்லையான்னு அவ சொன்ன. அவர் அவ ராஞ்சதானே இப்ப வேற ஒரு ஆளுக்கு அவருக்கு அடிச்சா அவரும் தூக்குறாரு இல்லைங்க. அப்ப அவடா நேற்றை கெடுத்து சொன்னா இப்படி பிரச்சனை கடிதங்கள் இதுவரை என்னோ கொடுக்கணுமா காசு போறாண்டி நேற்றைக்கும் ஆஸ்பத்திரி அல்ல விதைக்க செல்லும். ஏன் ஆபரேஷன் செய்யட்டா? அழாதீங்க அம்மா, அழாதீங்க. எனக்கு தாங்க கொழும்புக்கு ரிப்போர்ட் அனுப்புவேனம்மா. அனுப்பின தெளிவாம இருப்பாம எனக்கு விருப்பமா? சரியா துணிச்சலா கொண்டு போமே சொல்லுமா? கொண்டு நடந்தா தானே நான் அப்படி அம்மா விட்டு கண்டு கண்ணா பாக்குறேன். சரி சரி, எல்லாம் எங்கெல்லாம் 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 கண்டு கண்ணா பாக்குறேன் நான்.
நீங்களும் சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அப்பதான் நாங்கள் இருக்கிற அவன் சொல்லி என்ன பிள்ளைகள் எனக்கு சாப்பாடு வைக்கிறேன். பெண்டைக்கு என்ன சாப்பிட்ட நீங்க? இந்த இலங்கஞ்சி காய்ச்சி நாங்களே சில நேரம் கொஞ்சம் மாங்கடக்கு பகலும் இலக்கஞ்சி தான் சாப்பிட்டீங்க. ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போனாங்க? மனசு கொண்டு போனாங்க, மனசு வண்டி கொண்டு கேட்குமா ஒரு இந்த பள்ளிக்கூடம் சாப்பாடு கொண்டு போறது போன பள்ளிக்கூடத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க எனக்கு என்ன வேலை. சரியா எங்கெல்லாம் எங்கெல்லாம் நீங்க அழுதா அவங்கள யார் பாக்குறது? இப்படி அழுது அழுது நீங்க வருத்தம் வளர்த்தா? நான் போய் பள்ளிக்கூடத்துல சொல்லி கத்து கத்துட்டு கத்த டீச்சர் மாதிரி அழுதாவே. இப்படி நீங்கள எப்படி இந்த பிள்ளைய பார்த்தாண்டு நேசரி தமிழன் முதலாம் ஆண்டுக்கு மயிலணி சேர்ந்துட்டாண்டு நேசரிக்கு புள்ள போக மாட்டேன்னு நான் போய் அதிபரோட கதைச்சு ஒரு வருஷம் நேசரி மயிலணி பள்ளிக்கூடத்துல வச்சு படிப்பிச்சு நானடா அங்க படிப்பிச்சு என் பிள்ளைய நல்ல நிலைமைக்கு வந்துருக்கு. என் பேர் லோயர் ஆகணும், என் பிள்ளைய டாக்டர் ஆகணும், என் வீடுல போட்மை காணும், எங்களுக்கு பிச்சை நாங்க பிச்சைக்காரர், எங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யறேன்னு அப்படி சொல்லாங்க. அப்படி சொல்ல அப்படியெல்லாம் சொல்ல கூடாதம்மா. நீங்கள் உங்கள்ட காலத்துல எங்களை மாதிரி பிச்சைக்காரர் இருக்க கூடாது. அவைக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். நீதிக்காக போராடணும், உண்மைக்காக போராடணும், மக்களுக்காக சேவை செய்யணும், மக்களுக்காக நேரம் ஒதுக்கணும் என்று சொல்லி சொல்லி என்ன புள்ளியில வளர்க்கிறேன். எந்த வீட்டுல போட்மைக்கணும் மல்லியாதையில பேரமக்கள்கிட்ட போனா நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் மட்டும் போட்மைக்கணும் சொல்லி சொல்லி வளர்க்கிறேன். அதுக்குள்ள எந்த பேத்துக்கு கூப்பிடுறேன். நீங்க எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க? அலா எங்க அம்மா அலாயங்க அலா கதைப்பா உங்களோட கதை பண்ணீங்க அலா எங்க எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க? எட்டாம் ஆண்டா வைங்க. டீச்சர் சொன்னவா நீங்கள் இப்பவே ஒப்புறம் செய்யுங்க, உள்ள மாட்டேன்டு இப்பவே ஒப்புறம் செய்யுங்க, வளர்ந்தா ஜனிதா கஷ்டம், நீங்கள் இப்பவே ஒப்புறம் செய்யுங்க. எந்த பேத்தி இந்த மடியில வந்து கிடந்து கேக்குது, அம்மா நீங்கள் ஒப்புறம் செய்யுங்க. சரி அழாதீங்களா எங்க கதைப்ப நாங்க கதைப்போம் அழாதீங்களா. நான் ஆறுதலா காட்டுறேன், அப்படி எத்தனை வருஷம் தோண்டணும். கண்ண துடையங்க, கண்ணெல்லாம் துடையங்க. சரி அழாதீங்கம்மா அழாதீங்க, கண்ண துடையங்க. தண்ணி கொண்டு கொடுங்க அம்மா போங்க. குடிங்க தண்ணிய, குடிங்க தண்ணிங்க, தண்ணி குடிங்க. நாங்க கதைப்போம் ஆறுதல. அலாமா கதைங்க, அப்பதான் நீங்க கதைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்லாடி ஒன்று முழங்காதம்மா. அலாயங்க, சரி அலாயங்க போறங்க, இப்ப கதைக்காங்க அலாயங்க, முதல்ல இருங்க கண்ண துடையங்க. ஓட்ட விட்டுல நின்று நான் படிப்பிக்கணும், லட்சியத்தோட படிப்பிக்கிறேன். என் பேர மக்கள் கையெழுத்து வச்சாலும் இங்கிலீஷ் அலானங்கம் வைக்கும். டீச்சர் மாதிரி எல்லாரும் பாராட்டுற வெஞ்சு கொண்டு போவனுங்க. ஏழு அஞ்சு கிடையில, ஏழு பத்து அஞ்சு கிடையில இந்த பள்ளிக்கூட உங்களுக்கு கொண்டு போய் விடுவேன். விட்டு போட்டு ஒன்றரைக்கு சரியா ஒடுப்ப கூட்டி கொண்டு வருவேன். நல்ல வாசமும் நல்ல கவனமா படிப்பிக்கணும். நானும் கவனமா அவ்வளோத்துல படிப்பிக்கிறேன். அதே போல அவியலும் என்ற வேற மக்களை படிப்பிக்கணும் படிவா. அம்மா மாற லட்சியங்களை நீங்கள் நிறைவேற்றணும். அது போல பாசத்தோட படிப்புகிறீ செல்லும் செல்லம்மா. நல்ல படிப்பின படிப்பினமும் டீச்சனுக்கு கஷ்டத்துல விடுறேல. இப்பதான் உண்ட விட்ட சவுரம் எனக்கு கஷ்டம். புள்ளிகள் நல்லா படிக்க முடியாது அரைஞ்சு இந்த அவை தஞ்சை இதுல கிடக்கடா என்னடா செல்லாமது பிளாட் போட்டு கொண்டு வந்து வச்சு அந்த பக்கத்து வீட்டுக்கார அவன் தம்பிக்காரன் கொண்டு வந்து வச்சு மாசத்துல 1000 ரூபா 500 ரூபா படி வேண்டி இதுல வந்து இங்கிலீஷ் படிப்பிக்கிறேன். என் பேர் மக்கள் நல்லா படிக்குமுங்க. டீசனுக்கு விடாமக்கே என் பேரை 118 கொலை சீப்பிடி எடுத்தது, புள்ள 81 எடுத்தது சொன்ன காணும்னு சொல்லி சொன்னவே இல்லை. அப்படி நல்லா படிக்குங்களுக்கு எழுத்து எழுத்து ஒலையில அந்த மாதிரி படிவுங்க. ஜனாதிபதிக்கு முறை கஷ்டத்துல செல்லாம் கடிதம் போடணும். எங்களுக்கு நாங்கள் நீதி கேட்டம் கிடைக்கல. சரி இப்ப உங்களோட மகள் எங்க இருக்கிறாங்க? இப்ப அவங்க வந்து போன் பண்ணி உங்களோட பிள்ளைகளோட கதைக்கிறதே இல்லையா? பிள்ளைகளை தவப்பதும் இல்லை, தாயும் இல்லை, தாக்கி விருப்பம் எங்களோட செய்யறான். நானும் இருக்க மாட்டேன். எந்த புள்ளிகளை நான் லோயரும் டொக்கரும் ஆக்கணும் படைப்பிக்கணும்.
அவள் இந்த புள்ளியெல்லாம் தன்னை மாதிரி கெடுத்து போடுவோளுங்க. நான் எந்த புள்ளியெல்லாம் அவளுக்கு தாய்க்கும் கொடுக்க மாட்டேன், தவப்பனுக்கும் கொடுக்க மாட்டேன். ஏனென்று கேட்டால் தவப்பன் ஒருக்கா வந்துங்க புள்ளியில பார்க்க போறோண்டு போட்டு அவன் ட்ரெயினுக்கு போட கொண்டு போட்டேன். ரெண்டு புள்ளியில புடிச்சு கொண்டு தவப்பனோட நின்ற புள்ளியெல்லாம் காணையிலுண்டு கண்ணி நேரம் தேடுறனுங்க காணையில. நான் இப்படி தேடி கொண்டு ஓடி திரியிறேன் குளறி, தம்பி தம்பி புள்ள புள்ளியோண்டு இஷ்டின் பக்கம் நின்று ரயின் கட்டின புதிச்சு இஷ்டின் பக்கம் நின்று கொண்டு வாராருங்க. எங்க இந்த புள்ளியில கொண்டு போனீங்களோட நானும் போட்டு புள்ளியிலையும் போட்டு நானும் சாப்பிட்றேன். நீங்க சாவுங்க இந்த புள்ளியில தாங்கண்டு அதோட பறிச்சு நான் தவப்பனை கிட்ட முருகேனே இங்கோ பேந்து ஒருக்கா தாயும் மூணு மந்தினா ரோட்டுல நின்று கதைக்க. அப்ப இந்த பேரன் இளையவள் வீட்ட நின்றது, இளையவள் வீட்ட நீங்க பேத்திய கூட்டி கொண்டு போய் கொண்டு பேரனை கடந்த போட்டுனேன். பேரனை கடந்த போவோம் நான் என்ன புள்ளியில காணி போட்டு என்ற மக்களை வச்சு மயிலங்காட்டுக்கு புடிச்சு போட்டேன். ஏன்னா தங்கள்கிட்ட படிக்காசு வேண்ட போறோமோ என் புள்ளியில கொலை செய்யறதுக்கு தாய் மூணும் ட்ரை பண்ணி திரிகினேன். பேர்ந்துட்டு வழக்கு வச்சுட்டுனு சொல்லி டெலிபோனில் எடுத்து கேக்குறாரு அவர் தகப்பங்காரன். வழக்க வெட்டு இல்ல நிலம்புரி காசு என்ன எடுக்க விடு, அப்படி இல்லைன்னா புள்ளியில கடத்துவேன்ட்ட. உடனே கொண்டே நீதிமன்றத்துல அறிவிச்சு போட்டணும். இப்படி அவர் என்ன டெலிபோன் எடுத்து கேட்டவரண்டு அதுக்கு கூட அவர் நீதி கிடைக்கல. எனக்கு ஒரு மாசம் போனா ஒரு நீதிபதி அம்மா இருக்கிறார், நான் அரைப்பேங்க நீதி கேட்கறது. சரி, இப்ப மாதம் மாதம் இவங்களுக்கு தர வேண்டிய காசு இப்ப தர இல்லை? தர இல்லைங்க. எவ்வளவு காலமா தர இல்லாத உங்களுக்கு? ஆறு மாசமும் ஆறு மாசமும் தந்து மற்றொரு ஏழாயிரம் ரூபாயும் தந்தவர். 2009 வச்சேன்னா அதை வச்ச வழக்கிலேருந்து காசு கட்ட சொல்லி தீர்ந்ததுங்க. அவர் கட்டுறதும் இல்லை வாரதும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறோம், நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காதுங்கோ. ஏனென்று கேட்டால் எல்லா லோயர் மாதிரியும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு சில லோயர் காசுக்காக பொய் சொல்கிற லோயர் இருக்க மாட்டேன். நீதிமன்றத்தில் வைக்கி நீதி கிடைக்காது, எனக்கு கிடைக்காதுன்னு தப்பா அப்புறாணிகளுக்கு கிடைக்காது, நீதி எங்கேயும் கிடைக்காதுங்கோ. நானும் ஒரு 62 வயசுகளை இதுல ரெண்டு கோர்ஸ்க்கு நடப்பேன். சரி பொறுங்க வாரணிப்பா, வாங்க நாங்களை வெளியில இருப்போம், நீங்க அழாதீங்க, வாங்க இதுல இருங்க, அந்த படியில இருங்க. அப்படி அழாம கதைச்சாதானமா கதை விளங்கும், இல்லாட்டி நீங்க அழுதது மட்டும்தான் கேட்கும். சரியா, எனக்கு அழாம கதை சொல்லும். நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு எல்லாம் வந்துட்டு தானே, சரி அந்த கதையெல்லாம் அப்படியே விடுங்க. இந்த நிலம்புரி காசு இருக்கு மேடம், நிலம்புரி காசு எனக்கு 4,250 வாரதுங்க. இப்போ புள்ளிகளுக்கு 15,000 அவன் அதான் அவன் பேர்ல போகுது, தோப்பன் பேர்ல போகுதுங்க. தோப்பன் பேர்ல போவோம் நான் பெண் ஏஜி அம்மா கச்சேரி அங்க இஞ்சினான் தெரிஞ்சேன். என் புள்ளிகள் படிக்கணும்ன்ற ஆசை நினைக்கிறேன். புள்ளிகளுக்கு ரெண்டு பேருக்கும் பங்குட்டு அந்த காசை நீங்க போடுங்க போடுங்கன்னு சொல்ல, தோப்பன் பேர்ல வர காசை நாங்களும் இப்படி செய்வோம்ன்ற கூட தோப்பன் பேர்லயே வந்து கொண்டு நின்றது. 120,000 தந்திரமா நான் எக்கௌண்ட் திறந்து போட்டு புத்தாத்த வேண்டி நான் பெச்சிட்டேன். அப்ப இவியலுக்கும் எக்கௌண்ட் திறந்து நான் வாய்க்கில கொண்டு திரிகிறது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, நீதிமன்றத்துல ஒரு நாள் கொண்டே பேரம் கொடுத்துட்டேன். இந்த எந்த பேர புள்ளியல் படிக்கணுமென்ற ஆசைப்படுறேன். இந்த புத்தாத்துல ரெண்டு புள்ளியல புத்தாமல் நான் பெச்சுக்கிறேன். இந்த மூன்று புத்தாமும் கிட கவிட்ட புத்தாம் கிடந்தேன், ரெண்டு புள்ளியலுக்கும் பங்கிட்டு விடுங்க. உடனே நீதிபதி அம்மா இந்த மாதிரி நான் சந்தித்த ஒரு இந்த இது வாங்க அங்கே அங்க கொண்டே மாத்துங்கொண்டு சொல்ல என்ன செய்ய, அங்க வந்து 60,000 குறைய ரெண்டு பேருக்கும் புள்ளிகளுக்கும் மாத்திச்சு போட்டேன். மிச்சம் 3-4 மாச்சு. இப்ப அந்த புத்தாத்த வண்டி அங்க கொடுத்துட்டு நம்ம இல்ல பேர மக்கள்கிட்ட புத்தகம் ஓட்ஸ்ல கிடக்கு, எனக்கு தெரியல. அந்த காசு தான் போறாருவே லோயர், அந்த லோயர் வண்டி அவன்கிட்ட புத்தாத்த அவாட்ட கொடுத்துட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவன் குடிச்சு குடிச்சு போட்டு வாரத்து தெரியுறான்னு எங்களுக்கு வந்த என்னடாமா இப்ப. சரி, இப்ப இது அவர் குடிச்சிட்டு திரியறத எங்களுக்கு தேவையில்லையேன்னு சொல்லுங்க. இப்ப அவர் வேணாம விட்டுட்டு போயிட்டேன், நீங்க பாக்குறேன்னு பொருட்படுத்திட்டீங்க. உங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வர நலம்புரி காசும் பிள்ளைகளுக்கு டைரக்டா இப்ப கையில கிடைக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு வர நலம்புரி காசு எவ்வளவு? 4,500 4,250 4,250 இப்ப அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வருமானம் மாதம் மாதம் அது தருவாங்களா? எனக்கு தெரியுது. அந்த 4,250 மட்டும்தான் உங்களுக்கு வருமானமா, இல்ல வேற யாராவது உங்களுக்கு? எனக்கு நான் இங்க போட்டுக்கிற சட்டையில பக்கத்து வீட்டுக்காரி அவங்க அந்த அந்த உடங்குக்கு இருக்கிறவா வெளிநாட்டுல வந்தவா, இப்ப போன வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷம் வந்தவா வந்து எல்லாரும் பார்க்க போனவ பார்க்க போனதான் நான் போ நான் பிச்சைக்காரி தானுங்க போற இல்லைங்க. என்னட்டா நாங்க காசுக்கு வந்தோன்னு சொல்லிவிட மாட்டேன், நான் புள்ளையிலே விட மாட்டேன், நானும் போக மாட்டேன். அவ கேட்டுக்கிறான் மல்லி என்ன தன்னை பார்க்க வேண்டா அப்ப ஆக்க சொல்லியிருக்கணும் என்னன்னு சொன்னா அவள் ஒரு தான் போற இல்லையாண்டு. அப்ப அவ இங்க வந்து பார்த்துட்டு எனக்கு 10,000 காசு தந்துட்டு போய் இந்த வீட்டு கேவலங்களை போய் அவங்க சொல்லி இருக்கிறா சௌரங்களுக்கு. போய் வந்து தை மாசம் அவன் அந்த தம்பிக்காரன் வந்தது,
தம்பிக்கு அதுக்கடையில பேருந்து முறுக்காவ வந்தவ ரெண்டு சட்டி எடுத்து தந்துட்டு போனோம். முதல் வந்து 10,000 தந்துட்டு போனவா, பேருந்து ரெண்டு சட்டி எடுத்து தந்துட்டு போனவன். தம்பிக்காரனுக்கு போய் சொல்லி இருக்கிறா, தம்பிக்காரன் உடனே வந்தவர் வெளிநாட்டுல வந்து அங்க அந்த வீட்டுல வந்து இங்க பாத்துட்டு எல்லாம் முன்னுட்டு பாத்துட்டு என்னடி இந்த கோலத்துல இருக்கிறான்னு உடனே 10,000 தந்த பொங்கலுக்கு முதன்ன 10,000 தர விளக்குமாறு இல்லை சில்லம் கூட்ட அந்த அடுப்படிக்கு போய் பாருங்க, அடுப்பு எல்லாம் முடிஞ்சது, அடுப்பு இல்லை, பேருந்து சோத்து பானை இல்லை, அதுல கொண்டு சோத்து பனி உண்ட வேண்டினா, அடுப்பி உண்ட வேண்டினா, முளக்கு மாறி உண்ட வேணும், மிச்சத்துக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாட வேண்டி கொண்டு வந்தார். அப்ப அவர் தான் வேந்து போய் வெளிநாட்டுல வீட்டுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வேந்து ரெண்டு பேரையும் ஒரு கதை பேச்சும் இல்லை, எங்க ஒருத்தர் மண்ணும் சொல்லவில்லை, நான் வந்து கேட்கவும் இல்லை. உங்களோட 4,850 மட்டும்தான் வருது எனக்கு வருது 4,850 முட்டி இல்லாத கோழி கூட இல்லாம கடை வச்சேன்டா, ரெண்டு கோழி கடை வச்சேன், 20 குஞ்சு பொறிச்சது, நிக்கிறது 4 குஞ்சு கூட இல்ல தானே, ரொம்ப கடைகள் எல்லாம் கேக்கு செத்து போச்சு, ஒரு குஞ்சை நே பிடிச்சி போடுது, 4 குஞ்சு நிக்குது. அது அந்த சில போல முட்டைகள் 3 கோழி முட்டை போடுது, அதுல முட்டை விற்பேன்டா, ஒரு முட்டை 50 அப்படி சில போல கஷ்டம் பண்ணி தேங்காய் பிடிங்கி விற்பேன், நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு உழைப்பு இல்லைங்க, ஆனா அவன் பார்த்தா நீங்களே அழுவீங்க, 44 வயசுல உதவும் உண்டு, இப்படி ஒரு கோவிலம் உண்டு, புள்ளையில பாக்கணும், இன்னும் பாக்கணும், கொஞ்சம் அதிக பாக்கணும், அல்வாயில அப்ப என்னங்க செய்யறது போட்டு அப்படியே போதுங்க செல்ல. நான் என்ற புள்ளி நான் சொல்லி கிடக்கு, நான் வீடு வள வீடு வித்தண்டாலே நான் உங்களை ஒரு ஒரு பதவியில் என்ற நானே என்ற புள்ளியனை நான் பேரு பேரம் மங்களை மற்றவைய மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்கப்படாத எடுத்தேன் சொல்ல உங்களுக்கு தெரியாது. 25 லட்சத்துக்கிட்ட கடன் நிக்கடா மறுமொழி வருதோ அது எனக்கு தெரியாது இல்ல, அதுக்கிடையில புள்ளியில வளர்த்தி போடணும் இன்றைக்கு நாங்க சந்திக்க வந்த இந்த அம்மா வந்து அவங்களோட மகள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மகளோட ரெண்டு பிள்ளைகளையுமே தந்த பிள்ளைகள் மாதிரி வளர்த்துறாங்க. அவங்களோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு பிள்ளைகளையுமே நல்ல ஒரு இடத்துல இருத்தணுமா, ஏன்னா நாங்க தான் கஷ்டப்படுறோம், பேர பிள்ளைகளாவது கஷ்டப்படாம இருக்கணும்ன்றதுக்காக அவங்க பல இடத்துல முயற்சி செய்து போராடி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீதிமன்றம் அதையும் தாண்டி பேங்க்குகள் இப்படி எல்லா இடத்துக்குமே ஓடி ஓடி கொண்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்துல நீதி கிடைக்குமென்று போராடுறாங்க, அதே நேரத்துல இங்கால பேங்குக்கு போய் இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு, அடகு வச்ச நகையை இன்னும் எவ்வளவு கூட அடகு வச்சு அதுல இருந்து ஒரு தொகை எடுக்கலாம், எடுத்து எப்படி சாப்பாடு பிள்ளைகளை கொடுக்கலாம்ன்ட்டு தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட மாத வருமானம் வந்து 4,250 ரூபா மட்டும்தானா, பிள்ளைகளுக்குரிய எந்த தொகையுமே பிள்ளைகளுக்கு கையில கிடைக்கல. அப்ப இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறதால தான் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இன்னைக்கு பகல் வந்து இலக்கஞ்சி வச்சு குளிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நாங்க சாப்பிடவே இல்லைன்னு. நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டா, மாவிடுக்கு புட்டை விற்போம், அப்படி இல்லாட்டி பான் ஏதாவது வாங்குவோம்ன்ட்டு சொல்றாங்க. அவங்க ஆசைப்பட்ட சாப்பாடு கூட சாப்பிட இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கொண்டு ரெண்டு பேர பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு தவிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அம்மா இருந்து பார்க்க வேண்டிய இடத்துல அம்மாவா இருந்து அம்மாவா மாறி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்படித்தான் இவங்களோட குடும்பம் இவ்வளவு சிக்கலுக்கு நடுவுல போய் கொண்டிருக்கண்டாலும் கடவுள் வந்து அங்கேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்குறாரு. ஏண்டா பேத்திக்கு வந்து எக்கோ எடுத்து பார்க்க நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு சொல்றாங்க. ஒரு குடும்பத்துக்கு துன்பம்ன்றது ஒருக்கா வரலாம், அதை தாண்டி தொடர்ந்தே துன்பம் வருதுண்டா, அது சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையா இருக்கும். இன்றைக்கு அம்மா அந்த வேதனையை தாங்க இல்லாமத்தான் எப்படியாவது எங்களை சந்திச்சிடணும்னு சொல்லி போன் பண்ணியிருக்கிறாங்க. சில வேளை அம்மா கதைக்கிறது வந்து உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்கும், என் அம்மாவோட வேதனையை வந்து அம்மாவால அல்ல மட்டும்தான் முடியுது, கதைக்கிறது கூட முடியல. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள வச்சுக்கொண்டு இந்த பிள்ளைகளை என்ன செய்வேன், என் இருக்கிற வீடும் வந்து வீட்டுல இருக்கு, அப்ப இதெல்லாம் மீட்டெடுத்து என்னென்ன அந்த பிள்ளைகளை கரை சேர்க்க போறேன்னு ஒரு உதவியுமே இல்லாமல் தான் அம்மா இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அம்மாவோட கதைப்பான். அப்ப கிளினி காட்டவள் எடுத்து தங்கச்சி கிளினி காட்டவள்
இப்ப அவங்களுக்கு என்ன திடீர்னு தான் கண்டுபிடிச்சது அப்படி வேறது. என்ன புள்ளியில கொண்டு இருக்காது, நான் கஷ்டப்பட்டாலும் படிவாப்பாங்க. பல்லுக்கு முதல் தந்தேங்க, அது ரெண்டு பல்லு பே புடிங்க. என்ன பேர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து பேரமங்களுக்கு சரியாமாப்பா, நீங்க கும்பிடுறத பதே நேரத்துல நீங்க உங்களோட பேத்திய பாதுகாக்கணும் யோசிக்கிறதுக்கு உங்களோட பேத்தி கொண்டு நடக்காது, அதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையா உங்களுக்கு விருப்பம் என்ன சொல்லி விட்டாங்க எத்தனை வயசு ஆகுது? என்ன சொல்லி விட்டவங்க எக்கோ பார்த்தவையா படிங்க, நல்லா படிப்பீங்க. படிச்சு என்ன விருப்பம்? டாக்டரா விருப்பமா? அப்ப பிரச்சனையில தானே, நாங்க ஆபரேஷன் எல்லாம் செய்துட்டு வந்து டக்குன்னு இனி தொடர்ந்து படிச்சா டாக்டர் ஆயிடலாம் தானே? என்ன பயமா ஆபரேஷன் பண்ண இல்ல தானே, அதெல்லாம் சின்ன பிரச்சனை, என்ன யோசிக்க தேவையில்லை, டக்குன்னு முடிச்சிருவாங்க. என்ன உடனே முடிச்சுட்டு உடனே வீட்ட விட்டுருவாங்க, விடிய போன வேண்டா, உடனே செய்துட்டு பின்னாலும் போங்கட்டு வீட்ட விட்டுருவாங்க. சரியா? அதெல்லாம் யோசிக்க வேணாம். அம்மா என்ன சொல்லுங்க, இப்ப அம்மா வந்து பெரிய ஆள் தானே, அதான் நிறைய யோசிச்சு பயப்படுறாங்க. இப்ப நாங்க அப்படி இல்லை, நாங்க இப்பதானே குட்டி பிள்ளைகள் வளர்ந்துட்டு வரோம் தானே, அப்ப எங்களுக்கு ஒண்ணு நடக்காது. சரியா? ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க டீச்சர் எல்லாம்? அது அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே, சின்னலயே செஞ்சா எல்லாம் மாறிடும். இதா இருந்த பொட்டு எல்லாம் வச்சு விட்ட வடிவாங்க, நீங்க தான் வச்சு நீங்க சார். நீங்க என்ன, உங்களோட பேர் என்ன? என்ன பேர் உங்களுக்கு? எத்தனையா படிக்கிறீங்க? எத்தனையா பிள்ளையா வருவீங்க? முதலாம் பிள்ளையில இரண்டாம் பிள்ளை. முதலாம் பிள்ளையில இரண்டாம் பிள்ளை. ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? டீச்சர்ட்ட குடுத்துரு. படிப்பீங்களா? நல்ல படிச்சு என்ன விருப்பம்? லோயர். அண்ணா லோயர், தங்கச்சி டாக்டர், அப்படியா? அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, அண்ணாட்ட வரலாம், வருத்தம்டா தங்கச்சிட்ட வரலாமா? என்ன சாப்பிட்டீங்க பகல் ரெண்டு பேரும்? இலக்கஞ்சி குடிச்சேன். இலக்கஞ்சி குடிச்சது பிடிக்குமா? இலக்கஞ்சி குடிக்க என்ன சாப்பிட விருப்பம் உங்களுக்கு? என்ன சிரிப்பு, என்ன சாப்பிட விருப்பம் ரெண்டு பேருக்கும்? என்ன சாப்பிட விருப்பம் சொல்லுங்களா பாப்பா, என்ன சாப்பிட விருப்பம்? அண்டு சமைச்சு சாப்பிட விருப்பமா, கடை சாப்பாடு சாப்பிட விருப்பமா? சமைச்சு என்ன சாப்பாடு சாப்பிட விருப்பம்? என்னடா ரெண்டு பேரும் முடிச்சிடறாங்க டாக்டர். மீன் கறி விருப்பமா? சரியான
எப்ப மீன் சாப்பிடுறீங்க கடைசியா ரெண்டு பேரும்? நேற்று என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? மீன் சாப்பாடா? மீன் தான் விருப்பம். மீன் பண்ணி சமைச்சா விருப்பம். அம்மா டேஸ்டா சமைப்பாங்களா? எவ்வளவு டேஸ்டா சமைப்பாங்களா? கொஞ்சமா இல்ல நிறைய டேஸ்டா இருக்குங்க. அப்ப மீன் சமைச்சா எத்தனை தானே சாப்பிடுவீங்க போட்டு? அது சட்டியே நாங்க முடிச்சிருவோம். அப்ப நைட்டுக்கும் சோறு சாப்பிட விருப்பமா? இல்ல மாத சாப்பாடா அது? புட்டு. புட்டு எங்க தேசிய சாப்பாடு? புட்டு. புட்டு அதுவும் மீன் குழம்பா இல்ல ரஜி குழம்பா? என்னடா அப்ப ரஜி சாப்பிட விருப்பம் இல்லையா? அப்ப எது நல்ல விருப்பம், ரஜியா மீனா? ரெண்டும் விருப்பமா? ஓ சரி ஓகே. நல்லா படிக்கணும் தெரியா? அப்ப அம்மா அம்மா கஷ்டப்பட்டு தானே உங்களை படிப்பிக்கிறாங்க, படிக்கணும். உங்களுக்கு கூட ஒழுகுமா மலைக்கு? எங்க வீடு ஃபுல்லா ஒழுகுமா இல்ல ரூம் மட்டும் ஒழுகுமா? வெளியில நின்றானா உள்ளுக்கு நின்றானா ஒன்றுதான். மலையக நினைவு அப்புறம் ஒன்றுதானுங்க. நான் தான் இதுக்கு எம்பிச்சு கவனமா படிப்பிக்கிறனுங்க. டீச்சர் மாதிரி எல்லாம் நல்ல படிப்பு, என்னெல்லாம் படிப்பு தான் புள்ளி நல்ல படிப்பு தான். நீங்க என்னத்துக்காக எங்களை வேற சொல்லிருக்கீங்க? உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இருக்கு. எனக்கு சாப்பாடு உதவியும் அந்த வீடு வாசலும் திருத்தினா. இந்த இடத்துலயே நாங்க உண்மையா சொல்லணுமா என்னன்னா, நிறைய பேர் வீடு வாசல் பிரச்சனையில இருக்கிறாங்க, நாங்க இல்லான்னு சொல்ல இல்லை. ஆனா வீடு திருத்துற அளவுக்கு நாங்க ஒரு இடத்துல இறங்குறே இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க இந்த இடத்துல வீடு திருத்துறதுக்குண்டா குறைஞ்சது ஒரு 5 லட்சமாவது முடியும். இப்ப அந்த 5 லட்சத்தை போட்டு நாங்க உங்களுக்கு வீட்டை திருத்தி தந்துட்டு விட்டுருவோம். வீடு அப்படியே இருந்துரும் ஒரு இடத்துல. இப்ப நீங்க மலையில நினைறீங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அந்த சிச்சுவேஷன் எல்லாம் எங்களுக்கு முழங்குது. ஆனா இப்ப வீட்டை திருத்தி தரத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போட்டா இங்கால உங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவும் செய்யாம நீங்க வீட்டை திருத்தி கொண்டிருந்து திருப்பியும் கஷ்டம்தான் பட போறீங்க. அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கேக்க என்னால உங்களுக்கு ஏதாவது முயற்சி செய்து செய்யல மாட்டா. வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்ய போறீங்க அப்படி என்ற அதுக்கு உதவி செய்யலாம். தொழில் நம் பிள்ளைகளை வச்சு என்ன செய்யறது? பிள்ளைகளை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு தரணும். பள்ளிக்கூடத்தால வந்தோடனே உடுப்பு கழுவி போடுவேன். போட்டு உடுப்பு போட விட மாட்டேன். அங்க எல்லாரோடும் சேர்ந்து விளையாடுறது எல்லா வீட்டுக்காரரும் அப்படிதான். போட்டு உடுப்பு போட விட மாட்டேன். ஊத்தி ஆயினா வருத்தம் வரும். அதை எல்லாரும் இப்ப பாத்து பாத்து செய்யறது அது இல்லைன்னு சொல்ல. உங்களால வீட்டுல இருந்து ஒரு தொழில் செய்யலும் என்ன தொழில் செய்யலும்? இப்ப ஒரு கோழி பழுது, இப்பவே ஒரு கோழி 3 கோழி வச்சிருக்கீங்களா? அந்த 3 கோழி 5 கோழி நிக்குது. 5 கோழி வச்சிருக்கீங்க. இப்போ இன்னொரு 10 கோழி வாங்கி தந்தா ஒரு கோழி இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு 10 முட்டை வந்தாலும் நீங்க கொண்டே கொடுத்தா உங்களுக்கு ஒரு வருமானம், ஒரு சாப்பாட்டுக்கு இருக்கும். அப்ப நீங்க பிள்ளைல பட்டி போட தேவையில்லை. ஏன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க எப்பயுமே சாப்பாடு நல்லதா கொடுக்கணும். அப்ப உங்களால அப்படி செய்யக்கூடியதா இருக்குமா? இல்ல இதையும் தாண்டி நீங்க வீட்டுல இருந்து ஏதாவது சாப்பாடு செய்து கொடுக்கக்கூடிய வசதி அப்படி ஏதாவது இருக்குமாண்ட எனக்கு யோசிச்சுட்டு சொல்லுங்க. எனக்கு உடனே முடிவு சொல்லணும் இல்ல. நீங்க தாராளமா யோசிச்சுட்டு என்னோட போன் பண்ணி கதையுங்க. அந்த மேசில பாருங்கல்ல சார், இது இருக்கு பார்சல் ஒன்று எடுத்துட்டு வாங்க. இப்ப வெளியில இருந்து சாப்பிடல தானே? இல்ல கஞ்சி தானே குடிச்சீங்க? இப்ப ரெண்டு பேரும் நீங்க சாப்பிடுங்க. இத சரியா கையை கழுவிடுறது சார் போங்க. இல்ல இப்ப சாப்பிடுங்க பரவாயில்ல. கோப்பி எடுத்து பெரிய கோப்பி இருக்கிற அதுக்கு மேல உதை வச்சு அதுக்கு கையை கழுவி போட்டு பேசுனுக்கு பக்கத்துல தண்ணி எடுக்கு. உங்களை கை கழுவ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பெரிய வேசன் கோப்பி எடுத்தாங்க. ஆனா ஒரு சில அடி அடிக்கிற என்னது கொண்டு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கும் கலாவில்லை. அந்த அப்படியே குழப்படி இல்லை, ஒரு குழப்படியும் இல்லை. அந்த தமையனும் தங்கச்சியும் தனவு போடுறாங்க. அதுக்காக ஒரு அடி விட ஓ அதுல உடுப்பு கலை கொண்டு கேட்க இவா கூப்பிடுவா. அம்மா அண்ணா பாருங்கொண்டு அவர் கூப்பிடுவார். அம்மா தங்கச்சியை பாருங்கொண்டு அப்ப வேலை செய்த ஒண்ணு கேட்க களை வந்துருமே. மாற்றும்படி என்ற பேரமக்கு ஒரு குழப்படியும் இல்லைங்க. படிப்பிலும் ஒரு 4 மேடம் என்ற பேரமக்கள் எங்களால் இயலாத அம்மா அண்டைக்கு போண்டு இதுவரைக்கும் ஒட்டி வருஷமும் சொன்னது இல்லை. எத்தனை வயசுல இருந்து நீங்க அவங்கள வளர்க்குறீங்க? 18 ஆம் ஆண்டு இருந்து வளர்க்குறேன்.
மேசரிய கொண்டு மயிலணி பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன் நம்ம இடத்துல காய்ச்சி மேச அதுல இருக்கிறத அவரோட ஷூவா ஓ ஷூவெல்லாம் பிஞ்சிட்டு பிஞ்சிட்டு இருங்க பிஞ்சிட்டு இப்ப நீங்க வாங்கி கேட்க இல்லையா அவங்க உங்களுக்கு புது ஷூ புது ஷூ வாங்கிட்டாங்க நான் அது வேற ஒருக்கா கேட்டு நானுங்க வேற ஒரு அளவுக்கு இது கொடுக்க கேட்ட பேர் எனக்கு கொடுங்கன்னு சொல்ல போய் இந்த அவர் கொடுக்குறோட குடுக்கல பேந்து அப்ப இதுதான் அவங்க பாவிக்கிற செருப்பு அப்படியா ஏன் பின் குத்தி வச்சிருக்காரு அருந்து போச்சு வீட்டுக்கு போடுறது நீங்க ஒண்ணு வாங்கி எல்லாம் கேட்டு கரைச்சல் கொடுத்த மாட்டாங்க அப்படி எந்த பேர மக்கள் அப்படி எல்லாம் செய்யாதுங்க குடுக்கறது பேசாம வச்சிருப்பாங்க எந்த பேர மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆக்கினதற வீர மக்கள் இல்லைங்க ஸ்கூல் ஷூவும் அப்படிதான் இருக்கு பிஞ்சி வந்ததுல ஆட்டும்படி கண்ட பாட்டுக்கு நண்பரும் இல்லைங்கோ இப்பதானுங்கோ ஒருக்கா நேற்று முறுக்கா போனார் இன்றைக்கு முறுக்கா போனார் நீங்கள் ரெண்டு ஆள் விட வந்துட்டேன் சேர விட மாட்டேன் கண்டபடி திரிய விட மாட்டேன் ஏற்று ரெண்டா இன்னும் ஏத்தி கொண்டு போவார் இந்த மெயின் ரோட்டுக்கும் மீறி புள்ளியோட போக மாட்டேன் உள்ளுக்குள்ள என்ன நிதண்டா என்னை ஏற்றி கொண்டு போவார் சைக்கிளும் ஆட்டும்படி நான் தூரத்துக்கு மெயின் ரோட்டை கடந்து வாழ்க்கையில பதினெட்டாம் ஆண்டுலேருந்து இன்னும் விட்டது கிடையாது நான் போனேன் ட்ரெண்டு கையை ரெண்டு பேரும் குடிக்கணும் ஒரு ரெண்டு கையை உப்படி பிடிச்சி உப்படி கமக்கட்டுக்கை வச்சுக்கொண்டு ட்ரெண்டு பக்கத்தாலும் கடக்குறேன்டா உப்படி கையை காட்டுவேன் கமக்கட்டுக்கை வச்சுக்கொண்டு நின்றுடுவேன் நான் அப்படி தான் நான் அப்படி தானுங்க வச்சு பெத்த சாது பெண் வளர்க்காத வளர்ப்பின் நான் வளர்க்குறேனுங்கோ நீதிமன்றத்தில் பெத்த அவப்பெண் காசு கட்டாமக்கி இப்படி பொய் சொல்லி சொல்லி வெளியில் வரேன்னு சொன்னால் இது என்னங்கோ அம்மா நியாயம் நான் எங்க போய் நீதி கேட்கறது புடி வாரந்து புடி வாரந்து புடி வாரந்தான்ட்டு ஒவ்வொரு மாசமும் போட போட புடி வாரண்டு எப்போ உங்க பிடிக்க போயினான் எப்போ புள்ளிகளுக்கு காசு கட்ட போறான் எப்போ காசு கட்ட போறான் நடுவத்தானுங்க போய் போய் இனி ஏழாம் மாசம் அஞ்சாம் தேதி போட்டுருக்கணும் அந்த அஞ்சாம் தேதியும் போய் இப்படித்தானுங்க திரும்பி வர போறேன் நீதிமன்றத்தை தானே சிலம் தேடி போறேன் நீதி கேட்டு கேட்டு போற இடத்தையே நீதி கிடைக்கிறோன்னு சொன்னா நாங்கள் என்னங்க செய்ய சொல்லுங்க அப்ப என்னங்க செய்ய பின்பக்கம் வீடு உள்ள போய் பாருங்க எப்படி எல்லாம் உடிஞ்சு விட்டு கிடக்கண்ண ஓடு ஓடு உடஞ்சு உடஞ்சு சரி வாங்க பாப்போம் உங்களை வீட்டு சாப்பிடுங்க 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 இந்த அடுப்பு தானுங்க அவர் அந்த காசுல வேண்டினது இப்படியே இதுவளுக்கு ஒன்றும் கதவுகள் ஒன்றும் இல்லை இதுண்ட கதவு போட இல்லையா இல்ல கஷ்டத்துல நான் சொன்னேன் சப்புவல் அது வழி இது அந்த போட்டது எல்லாம் பிரிஞ்சு போட்டுருக்கோம் நீங்க சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க இதை பாருங்க இந்த மூலையில தான் இப்ப எனக்கு இருப்பேன் அதுவும் முழுக்கு தனங்க வச்சுட்டால மூடிக்கொண்டு இருப்பேன் நானும் பேர மக்கள் இது உள்ள ஒண்ணும் பூசையில நிலமெல்லாம் இப்போ இந்த கட்டில தான் மூணு பேரும் படுப்பீங்க ஓ படுக்கிறோம் நாங்கள் இந்த கட்டில் உடைஞ்சிட்டு உடைஞ்சிட்டு அது மெத்திய கரையை அந்த நெடு மண்டை தூக்கி அதில் போட்டுக்கூடாது அது கதிரைக்கு மேலே போட்டுக்கூடாது சரி கால் தட்டி போட பரவாயில்லம்மா வாங்க நீங்களும் சாப்பிடுங்க அவையோட சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க 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 நான் நிக்கிறேன் அம்மா சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்டுதான் வந்தேன் இல்ல அவங்க பா நீங்க வடமையா சேர்ந்து சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க 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 சாப்பிடுவாங்க பசியோட இருக்க கூடாது சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருந்து சாப்பிடுங்க மூணு பேரும் சாப்பிடுங்க கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன் எலும்போல் முள்ளு குத்தி போடுமாம்மா அப்பா ரச்சிகண்டா விருப்பம் உங்க ஆகலங்க ஒரு டெலிவெஞ்சுங்க இதுதானுங்க முந்தி எடுத்தது வேற என்னென்றால் அந்த கொரோனா பிரச்சனைக்கு ஒன்லைன்லேயே இல்லை படித்தோம் பேரன் சேர்த்து போட்டு எடுத்தது நோமல் கொன்பேரும் மற்றும்படி எல்லாம் பழுது என்ன கவரச்சி நிப்பாட்டினவியா கவரச்சி நிப்பாடு கடையில் எடுத்து நான் கடையில் கொடுத்துட்டேன் இல்லையாண்டா நான் உப்பு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்க ஒரு நிறு உங்கள் டிவி இல்லை உடஞ்சி போயெல்லாம் இது புத்தாங்கப்பியை பார்த்தீங்களா இந்த பேர மகள் எப்படி படிக்கணும் வந்து சும்மா அப்படியே டிவியில் என்று டெலிஃபோனில் பார்த்து கொண்டு வந்த டெலிஃபோனும் இல்லை அப்போ நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லை கஞ்சியில் சாப்பிடலையா கொஞ்சம் குடித்தது தான் கொஞ்சம் மிச்சம் இரவுக்கு வச்சு நாங்கள் குடிப்போம் வந்து இல்லையாண்டா புட்டை கிட்ட இப்போ அம்மா பானை வேண்டுவோம் உங்களுக்கும் பசி போல நல்ல
சரி, நீங்களும் சாப்பிடுங்க பிள்ளைகளோட. உங்களை சந்திச்சிருக்கிறேன் தானே பாப்பா. அதான் நான் சொன்னேனே, இப்போ இந்த இடத்துக்கு வந்தாம்மா உங்களுக்கு வந்து நாங்கள் வேணுமெண்டா ஒரு கோழி கூடும் வாங்கி ஒரு கொஞ்சம் கோழியும் வாங்கித்தாராம். இப்போ நீங்கள் அதுலேருந்து வார முட்டையில் கொடுத்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்குரிய வருமானத்தை பார்ப்போம் வேண்டாம். அதுதான் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு சாப்பாடு தான். இந்த இன்றைக்கு இலக்கஞ்சம் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் இப்போ எல்லாருமே பசியில் இருக்கிறீங்க. இப்ப நீங்களும் உங்களோட இதுல கட்டி கொண்டு வந்தா உங்களோட பசி எங்களுக்கு விளங்குது. இப்ப நீங்க பெங்களை போய் சாப்பிட இல்ல இல்ல புள்ள சாப்பிடட்டும், அவ சாப்பிடுறது எனக்கு வெப்பினம் உங்க உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு நாளுமே வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. அப்ப அதான் நாங்க முயற்சி செய்வோம் முதல் கட்டமா. அதுக்கு பிறகு ஏதாவது உதவி திட்டங்கள் நிறைய வந்துச்சேன்டா, ஓகே நான் உங்களுக்கு அடுத்த தொடர்ந்து ஏதாவது செய்தாரன். சரியா, இப்போ இன்றைக்கு வந்து இப்போ நிறைய நாள் நீங்கள் சாப்பிடாம ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடாம பிள்ளைகளையும் வச்சு கொண்டு சரியாக கஷ்டப்படுறீங்க. இப்போ சின்னவங்களுக்கு வருத்தம் இருக்கு, இப்போ அதை திடீர்னு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு சரி, இப்போ அதை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே யோசிச்சு யோசிச்சு அழுது கொண்டிருந்தா அவங்களும் பயந்துருவாங்க. இப்போ நீங்கள் தான் தைரியமாக இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இப்போ நீங்கள் மட்டும்தானே அவங்களுக்கு இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும். இப்போ நாள் நீங்கள் நீ வீட்டை வந்து அழாதீங்க, இருங்க எல்லாமே சரியாகும். டீச்சர் மாதிரி நான் போய் பள்ளிக்கூடத்தில் ஆளால டீச்சர் மாதிரி எல்லாம் சரி. இப்போ என்ன தான் சொல்ல, இப்போ நீங்கள் அழுது 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 பிள்ளைய பயம் காட்டக்கூடாது. நாங்கள் இப்போ அவங்களுக்கு நாங்கள் தானே தைரியம் கொடுக்கணும். அப்போ அதனால அழாதீங்க. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பாருங்க. சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ முதல் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டு அவங்களுக்கு சமையுங்க. நீங்க திடீர்னு தான் போன் பண்ணிருந்தீங்க, இப்ப நான் வந்த அவசரத்துல இன்றைக்கு இந்த உதவியை வந்து அவங்கள பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏண்டா கோணேஸ்வரனா கனடால இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து உதவி செய்ததுக்கு அப்புறம் செய்து முடிச்சிட்டீங்களா என்ன மாதிரி போகுதுன்னு தான் போன் பண்ணி போன் பண்ணி கேட்பாங்க. இவங்க எல்லாம் காசு தந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. இது வரைக்குமே போன் பண்ணி நீங்க உதவி தொகையை கொடுத்துட்டீங்களா, உங்களோட வேலை திட்டம் முடிஞ்சுதா அப்படியெல்லாம் கேட்கல. தெரியும் சரியா சரியான இடத்துக்கு கொண்டே சேவ் பண்ணன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதனால எனக்காக வெயிட் பண்றாக்கல்ல ஒரு ஆள் தான் இவரும். அப்ப இன்றைக்கு அவர் தந்த அமௌண்ட்ல இருந்தா ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு தந்திருக்கேன், அதாவது 10,000 ரூபாய் காசு தந்திருக்கிறேன். இந்த உதவிய கோணேசனா கனடால இருந்து உங்களுக்காக செய்திருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்லு? கடவுளாய் இணைக்கிறனுங்க. நான் சொன்னுங்க உங்களுக்கு அங்கேயும் 10,000 அவைக்கே நான் சொல்லியிருக்கிறேன். நான் வசதி என்ன உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன், அது பெரிய உதவிங்க எனக்கு. இது தந்தவருக்கும் பெரிய உதவி. அவர் 100 அடி காலம் வாழணும்னு வாழ்த்துறனுங்க. அவர் குடும்பம்மா, பொஞ்சாதி புள்ள தனியா வண்டியில குடும்பம்மா, பொஞ்சாதி புள்ள பெருசை நான் சேர்ந்து வாழணும்னு வாழ்த்துறேன். இது எனக்கு பெரிய உதவி தானுங்க. அப்படி தானுங்க. இப்ப நாங்க திரும்ப வர்றோமுங்க. பின்னத்துல நல்ல சாப்பாடு கொடுக்கணுமுங்க. ஆனா நான் விளையாடுறது வந்திருக்காங்க, போங்க வாங்க. ஜெனிட்டாவா? என்ன பேர்? ஜெனிதா. சரி போங்க, நீங்க போய் விளையாடுங்க. மிக பெரிய நன்றி என்று சொல்லுங்க நீங்கள் அவருக்கு. இது தாரதே எங்கட குடும்பத்துக்கு இதுதானுங்க, அதிசயம் தானே. ஆனா நான் வந்துங்க வெளிநாட்டால விளையாடுங்க, வெளிநாட்டால செல்ல வார வைக்கி நான் போறே இல்லைங்கோ. ஏன்னா நாங்க எல்லாரும் எல்லார் வீட்டையும் போறவைங்கோ. நானும் பிள்ளைகளும் போகாத காரணம் என்னன்னு சொன்னா நாங்கள் பிச்சைக்காரருங்க. ஆமா, நான் வந்து அதுல இருந்து பாத்து கொண்டிருக்கேன். இந்த பிச்சைக்காரர் பிச்சைக்காரர்ன்ற வார்த்தை அப்படித்தானுங்க இணைக்கணுங்க. எல்லாம் அப்படித்தானுங்க, எல்லாரும் இணைக்கணும். அதே தானே. அப்ப நீங்க சொல்றதா இல்லையம்மா, பிள்ளைகள மனசுலயும் அப்படித்தான் ஒரு பக்குவம் பெற போவாங்க. நான் இனி அந்த வார்த்தையே கேட்க கூடாது. சரி, அப்ப நான் அங்க போ. சரி, அப்ப நான் அங்க போனால் என்னங்க? அங்கால இருக்கிறவ போனவே எல்லாம் கதைப்பு
வந்துட்டவன்றதுக்குண்டுதான் கதைப்பின முங்கு. அதுதான் எங்கிட்ட சனங்கள் சனமண்டா ஆயிரம் கதைக்கும். அம்மா நல்லா இருந்தாலும் கதைக்கும், நல்லா இல்லாட்டாலும் கதைக்கும். அது மாத்தே இல்லாது நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இப்ப முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது. இப்ப இனி வந்து நாங்க யார்ட்டையும் காசுக்கு போவேண்ணா. இப்ப இன்றைக்கு தந்த காசை வச்சிருங்க, வச்சுக்கொண்டு உங்களோட வேலையில பாருங்க சரியா. இப்ப இனி பிள்ளைல சாப்பாடு கொடுக்காம இருக்காதுங்க. இப்ப ஏதாவது கறிக்கு வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடுங்க. கடையில சாப்பாடு வாங்கி கொடுக்காதுங்க. என் கடை சாப்பாட்டுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 500 ₹1000 போகும். அப்ப அதுவும் மணியா இருந்தாரு. சோதனை இந்த சந்த காசுன்னு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குறது 600 ரூபா. அப்ப எங்கிட்ட பிள்ளைகள்ட வேண்ட தேவையில்லை, நான் மனச்சாட்சி மட்டும் இருந்தா கொடுக்கணும். அப்ப இந்த முறை டீச்சர் சொல்லிவிட்டா வேண்டுகொண்டு வேற சொல்லி நான் இன்றைக்கு தரேன்னு சொல்லி விடனே கொடுக்க காசு இல்லைத்தானே. அப்ப இதன்றி நாளைக்கு சோதனையாம வயதுல அவாக்கு முறுக்கா இந்த பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளையெல்லாம் ஒரு 600 ரூபாய் சந்த காசை கொடுப்பாங்க. என்ன படிக்கிற பிள்ளைகளை கொடுங்க. மிச்சத்தை என்ன பொருள் வாங்குறீங்களோ அதை வில்ல வைங்க. நான் அடுத்த முறை வரைக்க எல்லாம் பாப்பேன் சரியா. இனி யோசிச்சு கொண்டிருக்க கூடாது, எலும்புங்க போங்க. இப்ப நீங்க பசியோட இருக்கிறீங்க, போயிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நைட் சாப்பாடு செய்து பிள்ளைகளுக்கும் கொடுங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் என்னண்டா, எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்கிறீங்க. ஆனா உங்களோட பேர பிள்ளைல இவ்வளவு அழகா பாத்துக்கொள்றீங்க. அப்ப அதனால நீங்க அழாதீங்க, தொடர்ந்து அவங்கள பாத்துக்கொள்ளுங்க. ஏதாவது உதவி கிடைச்சா கண்டிப்பா நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் சரியா. யோசிக்காம எலும்புங்க, போய் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன் சரியா. அழக்கூடாது, நான் இனி அழுகுறத பாக்க ஒரு பிரச்சனையும் பெறாதம்மா. நான் சொல்றேன் தானே, ஒரு பிரச்சனையும் பெறாது. சார் நான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் பாத்துட்டு அரண் டாக்டர்கிட்ட ஒருக்கா கதைக்கிறேன். யாராவது போன் பண்ணி கதைச்சா நான் உங்களுக்குன்னு சொல்றேன். ஒரு பிரச்சனையும் வராது சரியா. உங்களோட பேத்தி கொண்டு நடக்காது. நல்லபடியா எல்லாம் முடிச்சு உங்கள்ட்ட வந்து திருப்பியும் ஸ்கூல்ல நீங்க ஆசைப்படுற மாதிரி நல்லா படிச்சு அவங்க டாக்டரா வருவாங்க சரியா. இப்ப நீங்க அழுது கொண்டிருந்தா பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. அழாதீங்க, கண்ணை துடைங்க முதல். இனி அழக்கூடாது சரி. எழும்புங்க நீங்க, இப்ப வாங்க போவோம். போயிட்டு நீங்க சாப்பிடுங்க, நானும் போயிட்டு வரேன் சரியா. சரி போயிட்டு வரேன். உங்களுக்கு நன்றி. எங்கோ அந்த டெலிபோன் என்ன ஆசுபத்திரியில கண்டாவே, கண்டுட்டு உங்களுக்கு சொன்னாவே, அவாக்கும் இதை விட பெரிய பெரிய கோடி புண்ணியமுங்க. அந்த புள்ள உடனே வந்து டொக்குற அம்மாட இந்த அழுததுக்கு அம்மா என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு சொல்லுங்க, உங்களோட நம்பரை தந்து கேட்டதுங்க. அப்ப நான் கொடுத்தவங்க செல்லம் இப்படித்தான் நான் துன்பத்துல இருக்கிறேன்டா செல்லம், அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே நம்பர் எடுத்து போட்டு உங்களுக்கு அறிவிச்சேன். இப்போ உங்களை கேட்டு நீங்க வந்து திரும்பி போறேன், திரும்பி போயிட்டு திருப்பி வந்தாங்க. சரி ஓகே, நீங்க போகிட்ட போய் சாப்பிடுங்க. கழிச்சிட்டு இருந்துட்டீங்க, உங்களோட நேரம் போயிட்டு போய் சாப்பிடுங்க. கண்டிப்பாட்டீங்களா போயிட்டு வரோம் அம்மா, போயிட்டு வாங்க. அம்மா இருந்து பார்க்க வேண்டிய இடத்துல அம்மம்மா இருந்து பார்க்குறாங்க. அதுவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்து வச்ச பிள்ளைகள். அம்மா விட்டுட்டு போனதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் ஹோமில் இருப்பாங்க அம்மா அப்பா பாசம் இல்லாமல். ஆனால் அதையும் தாண்டி அம்மாட்டிருந்து கிடைக்காத ஒரு பிட்டிய பாசத்தை அம்மம்மா கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் அவங்களுக்கு செய்யணும். தொடர்ந்து உதவி திட்டம் வந்தால் கண்டிப்பாக கொண்டு கொடுப்போம் பாப்போம்.